என்டிஏவுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தையும் ஆட் பண்ண ஒரு 30-31 இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர்டேக் பண்றோம். 30-31 சரியா தெரியலீங்களா, 30 or 31. பட் அது வந்து ஒரு பேச்சு அமையாது. காரணம், மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறார். ஏன்னா நாம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு 3 ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க. ஸோ வாக்கு செலுத்திய பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும், அவங்க சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து தான் அவங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் 30-31 ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு. மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலாக ஓட்டு போட்டாங்க. ஆனால் நான் இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்னா 2026 ஆட்சியை பிடிக்க போகிறோம். இல்ல இப்ப ஓவர் கான்பிடன்ஸ், அதாவது இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ஸ், ஆனா கை தர இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ஸ். இலக்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும், அதான் இலக்கு. காரணம், கை தரணும், அப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க, அப்படித்தான் இலக்கு வைத்து பணி செய்ய முடியும், அப்படித்தான் இலக்கு வைத்து வேகப்படுத்த முடியும். ஒருவேளை 2026 அண்ணா நீங்க 11% இருக்கிறீங்க, 2026 ஆட்சியை பிடிக்கணும்னா 35% வேணும், எப்படி பிடிப்பீங்க? நீங்க கேட்கிற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா, நான் சொல்லிங்கண்ணா. ஆனா எங்களுடைய இலக்கு அது, அது உங்களுக்கு ஓவர் கான்பிடென்ட்டா தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த கருத்தாகத்தான் பாக்குறதுண்ணா. கட்சின்னு சொன்னா திராவிட கட்சின்னு சொல்லணும்னா அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லணும். மதுரைக்கு கீழே, மதுரைக்கு கீழே அண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க பாருங்க, இன்னைக்கும் தென் மாநிலத்துல முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆயிருக்கு. என்னை குறிப்பாக அதிமுகவுடைய வாக்கு வங்கி நீங்க கன்னியாகுமரியில பாருங்க, கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க. எந்த கட்சியும் குறை சொல்ல விரும்பலாம். தமிழகத்தை பொறுத்தவரை 3 முனை போட்டி 2 முனை போட்டியா மாறணும். 2 முனை போட்டியாக மாறும் பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம். இன்னைக்கு அது நடந்திருக்கு, கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துட்டு போயிருக்கு. நயினார் அண்ணன் தோக்கடிக்கணும், 2 அமைச்சர் போய் நைட் உட்கார்ந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமா மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க. நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஒழுக்கமா இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பதுதான் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்க. 2014 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை பாருங்க, இதற்கு முன்பு தமிழகத்தில் பாருங்க, தமிழகத்தில் டெபாசிட்னா 16.6% வாக்கு வங்கி வாங்கணும். 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு தமிழகத்தில் 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்களே. ஆட்சியில 5 முறை இருந்தவங்க டெபாசிட் இழந்திருக்காங்களே. முதலமைச்சராக 5 முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்களே. அது நடந்திருக்கல, அதை நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே, தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. அதனால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் 11.5% இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பா போயிருக்கு. டெபாசிட் மினிமமே 16.6%. அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில் அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க, 0.4% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது. எங்களுடைய பயணத்தில் இதெல்லாம் ஒரு மைல்கல்லாக தான் பார்க்குறோம். முதல்ல 17% தாண்டுங்க, அப்புறம் 30% போங்க. அதனால் இதை பாட்டு நாங்கள் எதற்கு வருத்தப்படணும். இத்தனை கட்சிகள், திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட், கொங்கு கட்சி, அதை தாண்டி ஒரு ஒரு ஊரா போங்கண்ணா, இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பியை இந்திய கூட்டணி பெறல. எங்க கூட்டணி விடுங்கண்ணா, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்பி 240. இந்திய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி 231. இந்திய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல. அதான் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல. ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க, யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு. ஆனால் கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம். அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தானுங்கண்ணா. அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல. இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு, யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. நிச்சயமா அது காஸ் ஆஃப் கன்சர்ன். அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள், சரி செய்வார்கள்.
ராஜஸ்தான்ல 11 இடத்த நாங்க விட்டு கொடுத்துருக்கோம், போன முறை 25, இந்த முறை 14. அதற்கான காரணத்தை ஆராய போறோம். மும்பையில எங்களுடைய வின்னிங் கம்மியா இருக்கு, அதற்கான காரணத்தை ஆராயிரம். மகாராஷ்டிரால 18 வந்திருக்கோம், கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு, அதற்கான காரணத்தை ஆராயிரம். அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிகள் இன்ஸ்பிரேஷன் ஒரிசால ஆட்சிக்கு வந்திருக்கும். ஒரிசால 25 ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி. 25 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து 2004 பாருங்க, 0 சீட்டு, 1 சீட்டு, 3 சீட்டு, 8 சீட்டுன்னு வந்து இன்னைக்கு ஒரிசால 18 எம்பிக்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரிசால ஆட்சி அமைக்கும். இதுதான் இந்த லெசன்ல எலெக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய பெரிய லெசன். அதனால அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும். பொறுமையா இருக்கணும், வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால இதையெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவா பார்க்கிறோம். அருணாச்சல பிரதேசம் 3வது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்றோம். மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றிருக்கிறோம். யூபியில் அவ்வளவு கம்மியா இருக்கக்கூடாது, ஆயிருக்கு. அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க. மகாராஷ்டிரா அவ்வளவு ஆயிருக்கூடாது, நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், ஆயிருக்கு, அதை சரி பண்றோம். மக்களுடைய தீர்ப்பனை காலையில் தேவேந்திர பட்னாவிஸ் அவங்க பிரஸ் மீட்ல சொன்னாங்க, தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று. அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடந்திருக்கு. அதனால் அதையும் நம்ம நல்லதா பார்த்துதாங்க ஆகணும். அட்லீஸ்ட் இப்ப சொல்றாங்க இல்லங்கண்ணா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நோட்டா கட்சி. ஏன்னா அவங்க தானே சொன்னாங்க, இப்ப அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நோட்டா கட்சி, கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது, கொடி இல்லாம 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும், தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்க சும்மா இருந்தா போதும், 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி, இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா? நோட்டாவை தாண்டி வருமா, 3% தாண்டுமா? இன்னைக்கு அதிமுக என்ன சொல்றாங்க, நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயித்திருப்போம். அது சொல்றதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா, அது சொல்றதுக்கு இத்தனை, இதையே முன்னாடி சொல்லல, இதையே முன்னாடி சொல்லுங்க. நான் தலைவர்களை பத்தி என்ன தப்பா பேசினேன்? நான் எங்க தப்பா பேசலையே, பேசினது தான் இப்பவும் பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், அந்த கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு வர்றது, அந்த கேள்வியை முடிச்சுட்டு வர. அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு. அது பெரிய விஷயம். ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில மரியாதை தர, என் தொண்டனுக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான், 23 இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறான், 30 ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில போட்டிட்டு இருக்கோம், 20 ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்படிதானே கட்சி வளரும். இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்கன்னு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா? 1% கட்சின்னு சொன்னீங்க ஒரிசால, 2004 0 கட்சி, நீங்க 1 சீட் 2009, 14 3, 19 8, இன்னைக்கு எங்க இருக்கும் ஆட்சியில் இருக்கு. ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை. இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடும். ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையாக போய்க்குவா. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க, அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வெற்றி பார்க்குறோம், தோல்வியும் பார்க்குறோம், அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம், எடுத்து செல்லுவோம். அதனால பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாக்கணும், இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஓ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு, இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு.